ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிக்கன் சாண்ட்விச் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 500 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கன் பிரஸ்ட்டை எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்திருக்கும், அதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு 15 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் சிக்கனில் பட்டுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு அதை இப்போ நான் எடுத்து ஒரு பவுலில் தானே எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதே பேன்லேயே வந்து 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த மசாலாவெல்லாம் வெங்காயத்தில் பட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கேப்சிகம், பாதி ரெட் கேப்சிகம் பாதி வந்து க்ரீன் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதை எடுத்து வெளியில் வைக்கவும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் அதில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து அதில் சேர்த்து மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். கொஞ்சமாக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த மசாலா பேனில் ஒட்டியிருந்த மசாலா எல்லாமே அதில் வந்து சிக்கனில் பட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஒரு பிஞ்சு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன், உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு அதை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மயோனைஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அது சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிப்போம். பட்டர் எடுத்து ப்ரெட்டில் வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து நம்ம ப்ரெட் மேலே வச்சுக்கலாம். அந்த ப்ரெட் மேலே வந்து கொஞ்சம் சாஸ் ஊற்றினா கூட நல்லா தான் இருக்கும். நான் அப்படி சாஸ் வைக்கலை, சிக்கன்லேயே மிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன். இப்போ இன்னொரு ப்ரெட்டையும் அதே மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சிட்டு இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டாக நம்ம வந்து அதில் அடுக்கி வச்சுக்கலாம். ப்ரெட் மேலேயும் கொஞ சும்மா பட்டர் தேய்ச்சிக்கிறேன், ஏன்னா திருப்பி போடும்போது அந்த சைடும் வந்து பட்டர் வேணும் இல்லையா, அதனால் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து டோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 4 ப்ரெட்டையும் நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிட்டு மீதி இருக்கிற ப்ரெட்டையும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கிறேன். இது ஈஸியாக பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி நான் கட் போட்டுக்கிறேன். இதில் வந்து மொசரலா சீஸ் வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது நல்ல பீஸா மாதிரி அந்த சீஸ் இருக்கும். இப்போ பட்டர் பேப்பரில் வந்து அதை நான் வச்சுட்டு
அதை க்ளோஸ் பண்ணி ஒரு ரப்பர் பென் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 10 o'clock கிட்ட தான் பிரேக் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டைம் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பட்டர் பேப்பர் வச்சு கொடுத்து விட்றதுனால காஞ்சி போகாது. டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டா கூட அது அந்த ஊரம் எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அடித்து வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகாமல் டைட்டாக இருந்துக்கிறோம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.